ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இது வரைக்கும் நம்ம ஆட் ஆர்டர் பார்த்தோம். இன்னிலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெஸ் ஆர்டர் பார்க்க போகிறோம். லெஸ் ஆர்டரில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா -9 வந்தது அப்படின்னா எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத தான் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன சம் போடுறேன். +1 சொல்கிறாங்க. ஸோ இப்போ +1 ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது +9 சொல்கிறாங்க. +9 நமக்கு இந்த இடத்துல பீட்ஸ் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், +10 -1 யூஸ் பண்ணுவோம். அப்போ நான் போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல -9 வருது. இப்போ -9 இந்த இடத்துல இருந்தால் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இப்போ இங்கே வந்து நம்மகிட்ட 10 மட்டும்தான் இருக்குது. இப்போ இதில் -9 சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம -9 போட முடியுமோ அப்படின்னா இங்கே இதுக்கான பீட்ஸ் கிடையாது. அப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு 10 பீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா -10 +1. ஏன்னா நமக்கு 9 தான் மைனஸ் பண்ணோம், 9 இங்கே பீட்ஸ் கிடையாது. ஓவராலாக 10 பீட்ஸ் இங்கே இருக்குது. அதனால் 10 மைனஸ் பண்ணிவிட்டு 1 வந்து ஆட் பண்ணிடுறோம். ஸோ இவ்வளோ தான் அது ஃபார்முலா. இப்போ நான் மறுபடியும் பண்ணுறேன் பாருங்கள். +1 அப்போ +1 ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது +9 சொல்கிறாங்க. +9 இங்கே பீட்ஸ் கிடையாது. ஸோ +10 -1. ஓகே, இப்போ -9 சொல்கிறாங்க. -9 இந்த இடத்துல பண்ண முடியாது, நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு 10 தான் இருக்குது. அப்போ அந்த 10 மைனஸ் பண்ணிவிட்டு 1 வந்து ஆட் பண்ணிடுறோம். இப்போ இதோட ஆன்சர் பாருங்கள், 1. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் ஒன்று பண்ணலாம். +6 சொல்கிறாங்க. அப்போ +6 ஆட் பண்ணியாச்சு. அடுத்து +4 சொல்கிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட +4 இங்கே பீட்ஸ் இருக்கா அப்படின்னா கிடையாது, 3 தான் இருக்குது. அப்போ +4 ஆட் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா +10 -6. இப்போ 10 நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ -9 சொல்கிறாங்க. -9 இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ண முடியுமா அப்படின்னா இங்கே பண்ண முடியாது. ஸோ இப்போ -10 +1 அவ்வளோதான். இதே மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லா சம்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து -8 எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். +8, ஸோ +8 ஆட் பண்ணியாச்சு. அகெயின் +8 சொல்கிறாங்க. +8 இங்கே பீட்ஸ் கிடையாது. அப்போ +10 -2. இப்போ -8 சொல்கிறாங்க. -8 நம்மக்கிட்ட பீட்ஸ் இருக்கான்னா இந்த இடத்துல அதுக்கான பீட்ஸ் இல்லை, -6 தான் இருக்குது. அப்போ இங்கே வந்து 10 இருக்குது. அப்போ -10 +2 இதுதான் அதுக்கான ஃபார்முலா. இதே மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லா சம்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து -7 எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். -7 ஒரு சம் பார்த்துருவோம். ஃபஸ்ட் வந்து +9 சொல்கிறாங்க. ஸோ +9 ஆட் பண்ணியாச்சு. அடுத்து +8 சொல்கிறாங்க. +8 இந்த இடத்துல பீட்ஸ் கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம், +10 -2. ஓகே, இப்போ -7 சொல்கிறாங்க. இங்கே -7 பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். ஸோ இப்போ -7 கொடுத்துருங்க. இப்போ ஆன்சர் பாருங்கள், 10. இது 0 பண்ணிடுங்க. அடுத்து இன்னொரு சம் பார்க்கலாம். +8 ஆட் பண்ணியாச்சு. +2 இந்த இடத்துல பீட்ஸ் கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம், +10 -8 கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ 7 வந்து இந்த இடத்துல லெஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட 10 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், 10 மைனஸ் பண்ணிட்டு 3 வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவளோ தான் ஃபார்முலா. நமக்கு தேவை 7 தான், ஆனால் நம்ம 10 மைனஸ் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக இது எக்ஸ்ட்ரா மைனஸ் பண்ணதை இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஆன்சர் பாருங்கள், 3. இப்போ இது 0 பண்ணிடுங்க. அடுத்து இன்னொரு சம் பார்ப்போம். +9. ஸோ +9 ஆட் பண்ணியாச்சு. அடுத்து +1 ஆட் பண்ணியாச்சு. இப்போ -7. இப்போ இங்கேயே வந்து -7 இருக்குது. ஸோ டேரெக்டாக -7 பண்ணிடுங்க. இதோட ஆன்சர் வந்து 12. இதை 0 பண்ணிடுங்க. இன்னொரு சம் இதில் சொல்லித்தரேன். +6 சொல்கிறாங்க. அப்போ +6 ஆட் பண்ணிடுங்க. +4 ஆட் பண்ண சொல்கிறாங்க. இங்கே 4 வந்து பீட்ஸ் கிடையாது, 3 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், +10 -6. இப்போ இங்கே -7 சொல்கிறாங்க. -7 இந்த இடத்துல நம்ம பண்ண முடியாது. ஸோ பீட்ஸ் கிடையாது. அப்போ -10 +3 ஆன்சர் வந்து 3. இவ்வளோதான். இதே மாதிரி மற்ற சம்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து -6 எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ -6 எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து +8 ஆட் பண்ணிடுங்க. அடுத்து +7 சொல்கிறாங்க. +7 நம்மக்கிட்ட இந்த இடத்துல பீட்ஸ் கிடையாது. அப்போ +10 -3. அடுத்து -6 சொல்கிறாங்க. -6 இங்கே பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணும், -10 +4. எவ்வளோ இங்கே எக்ஸ்ட்ரா மைனஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை இங்கே ஆட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு இந்த இடத்துல -6 தான் தேவை. ஆனால் நம்ம -10 கொடுத்துட்டோம். அப்போ 4 எக்ஸ்ட்ரா மைனஸ் பண்ணியிருக்கோம். அந்த 4 இங்கே ஆட் பண்ணிடுங்க. ஆன்சர் பாருங்கள், 9. இதை 0 பண்ணிடுறேன். இன்னொரு சம் பார்த்துடலாம். +9 ஆட் பண்ணிட்டோம். +6 சொல்கிறாங்க. ஸோ 6 இங்கே பீட்ஸ் கிடையாது. ஸோ +10 -4 ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது -6 சொல்கிறாங்க. ஸோ இங்கே -6 பண்ண முடியாது. ஸோ -10 +4 இவ்வளோ தான் ஃபார்முலா. இதே மாதிரி மைனஸில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து -5 எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துருவோம். ஓகே, இதில் வந்து -5 எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ இதுக்கு ஒரு சம் போடலாம். +6 ஆட் பண்ணியாச்சு. +9 சொல்கிறாங்க. ஸோ இங்கே பீட்ஸ் கிடையாது. ஸோ +10 -1. ஓகே, இப்போ இங்கே -5 சொல்கிறாங்க. இங்கே -5 பண்ணுறதுக்கு பீட்ஸ் இருக்கா அப்படின்னா இந்த இடத்துல பீட்ஸ் இருக்குது. ஸோ -5 கொடுத்துருங்க. ஆன்சர் வந்து 10.
0 பண்ணிடலாம். ஓகே, இன்னொரு சம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ப்ளஸ் த்ரீ, ஸோ ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணியாச்சு. இப்போ ப்ளஸ் எயிட் சொல்கிறாங்க. ப்ளஸ் எயிட்டுக்கு இந்த இடத்துல பீட்ஸ் இருக்கானா? இல்லை. ஸோ ப்ளஸ் டென், மைனஸ் டூ. அடுத்து மைனஸ் ஃபைவ் சொல்கிறாங்க. மைனஸ் ஃபைவ் இந்த இடத்துல பண்ண முடியாது. ஸோ மைனஸ் டென் ப்ளஸ் ஃபைவ். இப்போ ஆன்சர் பாருங்கள், சிக்ஸ். இவ்வளோதான். இதே மாதிரி மைனஸில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் மைனஸ் ஃபைவ் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் மைனஸில் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸையும் முடிச்சுட்டு அடுத்த டாப்பிக்குள்ளே போயிடலாம். நிறைய பேர் சர்டிஃபிகேட்ஸ் பற்றி கேட்குறீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இல்லை, நான் இப்போ ஃபஸ்ட்டு பத்து லெவல் வரைக்கும் முடிச்சிடுறேன். முடிச்ச அப்புறம் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட்ஸ் ஒன்று கொடுக்குறேன். அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு நம்ம சர்டிஃபிகேட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சர்டிஃபிகேட்ஸ் நம்மக்கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.